சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. மார்ச் 1 அன்று மேல்நிலை 2 அதாவது +2 தேர்வுக்கான நாள் தொடங்கி இருக்கின்றது. 1 ஆரம்பித்து 22 மார்ச் மாதம் வரை நடைபெற இருக்கின்றது. +2 என்று வரும்பொழுது மாணவர்கள் 358,201, மாணவிகள் 413,998, மூன்றாம் பாலினத்தவர் 1 என்று ஏறத்தாழ 772,200 பேர்கள் நாளிலிருந்து 12 வகுப்புக்கான பொது தேர்வு எழுத இருக்கிறார்கள். +2 வகுப்பிற்கு பொது தேர்வு எழுத வருகின்ற அந்த மாணவர்களுக்கு மற்ற என்னென்ன ஏற்பாடுகள்லாம் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோமோ அதே போன்ற ஏற்பாடுகளை இந்த ஆண்டும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஒட்டுமொத்தமாக இவை அனைத்தையும் கண்காணிக்கின்ற அந்த பொறுப்பில் எங்களது பிரின்சிபல் செக்ரட்டரி சாரும் இருக்கிறார், டிஜிஇ சாரும் இருக்கின்றார். தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு டைரக்டர், ஒரு ஜாயின்ட் டைரக்டர்ஸ் என்று ஏற்கனவே நாங்கள் வந்து ஒரு இன்சார்ஜ் நாங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றோம். ஆக அவர்களும் அதை முறையாக இப்பொழுது கண்காணித்து கொண்டிருக்கின்றார்கள். பொதுவாக உங்களுக்கே தெரியும், கடந்த முறை நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டத்தை விட்டு பிள்ளைங்க போயிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் ஒவ்வொருவரையும் யார் யாரெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கே கொரோனா காலத்துக்கு பிறகு வராமல் இருந்தாலும் சரி, அனைவரும் இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் படிச்சுட்டீங்க, பொது தேர்வு என்று அந்த பயத்தோடு இருந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொருத்தரையும் நம்ம அழைச்சி அதற்கான அந்த ஹால் டிக்கெட்டெலாம் வழங்கினோம். ஆக இந்த முறை நம்முடைய மாணவ செல்வங்கள் யார் யாரெல்லாம் முறையாக பள்ளிக்கு வந்திருக்கின்றார்கள், யார் யாரெல்லாம் லாங் ஆப்சன் அல்லது பள்ளிக்கூடமே வராமல் இருந்திருக்கிறார்களா என்கின்றதெல்லாம் கணக்கில் வைத்து கொண்டு நாங்கள் இந்த ஹால் டிக்கெட்டை வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அதனால் தான் இன்றைக்கு 770,000 மேற்பட்டவர்கள் இன்றைக்கு தேர்வில் இருக்கின்றார்கள். கொரோனா எஃபெக்ட்டுங்கிறது இல்லாமல் படிப்படியாக இன்றைக்கு பள்ளிக்கூடத்தை நோக்கி இன்றைக்கு அனைவரும் வர தொடங்கியிருக்கிறார்கள். கண்டிப்பாக அது போன்ற ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஆப்சன்டிஸ் இல்லாமல் கண்டிப்பாக நம்முடைய பிள்ளைகள் அனைவருமே இந்த தேர்வை எழுதுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. தேர்தல் நடக்க இருக்கிறது, பொது தேர்வு முன்கூட்டியே முடிஞ்சா கூட மற்ற தேர்வுகள்லாம் அந்த தேர்தல் நேரத்தில் ஏதாவது சிக்கல் ஏற்படுமா? அதுக்கு அந்த தேர்தல் ஆணையத்தோடு நம்ம பேச்சு நடத்தி ஏற்கனவே நாங்கள் நம்ம உங்களுக்கு முன்னாடி தான் நான் வந்து என்னன்னைக்கு தேர்வு நடக்கும்னு டைம் டேபிள் நான் வெளியிட்டேன். டைம் டேபிளை வெளியிட்ட அடுத்த நிமிஷமே நம்முடைய தேர்தல் ஆணையத்தை சார்ந்தவங்களும் எங்களுடைய ஆஃபீஸஸ் மூலமாக அந்த டைம் டேபிள்லாம் வாங்கிக்கிட்டாங்க. அதை வாங்கி கொண்டு அதற்கு பிறகு தான் அவங்க வந்து தேர்வுக்கு அவங்களுடைய தேர்தலுக்கான அந்த தேதியவே அறிவிக்கப் போவதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். கண்டிப்பாக அதுக்கான அந்த கிளாஷஸ் வராது தான் நினைக்கிறோம். இந்த ஆண்டு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை ரொம்ப 800,000 ரொம்ப குறைவான மாதிரி இருக்கு, 775,000 தான் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 10th உங்களுக்கு நிறைய டிவியேஷன்ஸ் போகிறாங்க பிள்ளைங்க, மற்ற குரூப்ஸ் எடுக்க போகிறதுக்கான அந்த பணியும் இருக்கின்றது. அது ஐடிஐ லெவலில் போகிறதா இருந்தாலும் சரி, அல்லது பாலிடெக்னிக் லெவலில் போகிறதாக இருந்தாலும் சரி, இதுவும் இருக்கின்றது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், பாலிடெக்னிக் முடிச்ச கம்பெனி டேரெக்டாக இன்ஜினியரிங் காலேஜுக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த ஒரு அறிவிப்பையும் முதலமைச்சர் ஹையர் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் எடுத்திருக்கிறார்கள். ஸோ இது சார்ந்து கண்டிப்பாக அதனால தான் குறைந்திருக்குமே தவிர எங்கள் ஸ்ட்ரீம் அவுட்டு வெளியில் போயிட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நம்முடைய டீச்சர்ஸ்க்கு நான் வைக்கிற வேண்டுகோள் என்பது நம்முடைய மாணவர்களுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து கொண்டு, ஏன்னா இப்போ அவங்களுக்கும் அடுத்தது ஆனுவல் எக்ஸாம்ஸ்லாம் வரப்போகுது, அதனால் உங்களுடைய ஒத்துழைப்பு என்பது மிக மிக அவசியமாக இருக்கின்றது. இந்த வேண்டுகோள் வைப்பதற்காக இவ்வளோ தான் ஆர்ப்பாட்டம் பண்ணிங்க போராட்டம் பண்ணிங்க அதை நாங்கள் கண்டுக்காமல் போகிறோம் என்பதற்காக அல்ல, முழுமையாக அதை உள்வாங்கியிருக்கின்றோம் என்கின்ற அந்த ஒரு எண்ணத்தில் தான் உரிமையோடு உங்களிடம் இந்த வேண்டுகோளை வைக்கின்றேன். தயவுசெய்து இந்த போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் கைவிட்டு விட்டு உங்களை நீங்களும் வருத்தி கொள்ளாமல் உங்களுடைய உணர்வுகளுக்கு என்றைக்குமே மதிப்பளிக்கக்கூடிய அரசாங்கமாக நம்முடைய அரசாங்கம் இருக்கும். இந்த சங்கங்கள் அனைத்து சங்கங்களையும் பார்த்த பிறகு அதற்கான முடிவை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களிடம் நாங்கள் வழங்குவோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.